कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयां तस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுயஜாதங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம பிராணத்தை பார்த்து தான் உங்களுடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 8 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 17 பூசம் நட்சத்திரம் கடகராசி சப்தமி திதி தேய்பிறை மூலா நட்சத்திரம். காலையிலே சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 5 வரையும், யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரையும், குளிகை மதியம் 3:00 to 4:30 வரையும், சுபஹோரைகள் காலை 7:30 10 வரையும், பகல் 2:00 to 4:30 வரையும், இரவு 9:00 to 10 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அரசாங்க பதவிகள் ராஜ பதவிகள் வரக்கூடிய யோகம், உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள், நிலப்புலன்கள் சார்ந்த மனை விற்பவர்களுக்கு யோகமான நாள், ஆன்லைன் மூலியமாக ட்ரேடிங் தொடங்குவதற்கான பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு பேச்சிலேயே பல பேரை மிரட்டிடுவீங்க. ஆக்சுவலாக ஏன் சார் இவ்வளோ கத்துறீங்க, மெதுவாக பேசுங்க சார், ஏன் ஒரு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராங்க் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போடுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வாய்ஸே அப்படி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய பழக்கமே இருக்காது, அடித்தடி பண்ணுற மாதிரி தான் வாய்ஸ். ஏன் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரீசனே வந்து அந்த ஆதிக்கம்னு சொல்லுவோம். ராஜகிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது இன்றைய நாள் அப்படி தான் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்குது, கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு நாக்கில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ரொம்ப அதி புத்திசாலிங்க, காலை எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணும்போது வேணுன்னா எங்கேயாவது சண்டை ஏதாவது நெகட்டிவாக பார்த்துருப்பாங்க, அவன் போட்டு ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா போட்டு அழுத்தி தேய்ப்பாங்க, அது என்ன பண்ணணும், ப்ரெஷ்ஷை போய் இதில் அடித்து கிழிச்சு விட்ருவோம், அப்புறம் அது லைட்டாக ப்ளட் வந்துட்டுருக்கோம். இது ஒரு பரிகாரம். இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரிலாம் நடக்கும், நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் இவங்க மூலியமாக ஒரு பெரிய ஒரு பதவி, ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய, மதிப்பு கிடைக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அது விரைவான பயணமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு இடத்த வித்துட்டு புது இடம் வாங்குவீங்க. வண்டி வாகனங்களுக்கான எதார் செலவுகள், பராமரித்து செலவுகள் அமைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு முக்கியஸ்தர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய பெரிய மனிதர்கள் இவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் வில் டெஃபினெட்லி ஒர்க்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்று நாள் இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த விதமான கட்டடம் சார்ந்த தொழில், கட்டுமானம் சார்ந்த தொழில், கனரகம் சார்ந்த தொழில், டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில், அரசாங்கம் ராஜ பதவிகள், ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சாயந்தரம் நேரம் இட்லி கடை போடுறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு பண்ணக்கூடிய எந்த தொழில் இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு மேன்மை பெறும். கேஸ் சிலிண்டர்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது.
எல்லாத்துலேயுமே வெற்றியை பெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாத்துலேயும் வெற்றி, எதுலேயும் வெற்றி. காலையிலே ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அதே மாதிரி ஒரு பிரயாணமும் உண்டு. எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் நடக்கும். மன பொருத்தம் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள பாச உணர்வுகள் அபாரமாக இருக்கும். மன ஒற்றுமை சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாள் மாதிரி எந்த நாள் இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். சூடான இடங்கள், கூரான ஆயுதங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். முடிந்தவரை விநாயக பெருமானுக்கு ஒரு செதறகாய் போட உடைத்து அதுக்கப்புறம் இன்றைய நாள் நீங்கள் தொடங்குவதும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நீயா நானாங்கிற ஒரு போட்டி, ஏதாவது பேசுனீங்க நீனால் அடி தான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இன்றைய நாள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பெருசாக பூகம்பமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது ஒருத்தர் மேலோங்கும்பொழுது இன்னொருத்தர் தாழ்ந்து போகிறது நல்லது. அதான் விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். இன்றைய நாள் ஏதாவது பேசுனீங்கன்னா அடி தட்டி தான் நடக்கும். அந்தளவுக்கு வந்து டென்ஷன் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பார்க்கக்கூடிய பார்ட்னருமே அப்படி தான் இருப்பார். தொழிலும் நன்னா போகும், நல்ல பணம் வரும், ஆனால் சந்தோஷத்தை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசி நண்பர்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு தும்பு, வழக்கு, சர்ஜரி, மெடிக்கல், கட்டுமானம், எந்த தொழில் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எந்த கடை போட்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, தினக்கூலிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நல்ல பண வரவு இருக்கும். உங்களை நாடி வந்து வேலையை வாங்கக்கூடிய அம்சங்கள், கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நாள், காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நாள், வீர விளையாட்டுகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு நாள். உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான், அவன் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பிரம்மாண்டமான நாளாகின்ற நாள் நம்ம போகிறது. எல்லாத்துலேயுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்பந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.